ஹாய், இன்னைக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏஏசி பேனல். ஸோ அந்த ஏஏசி பேனல்னால் என்ன, இது எப்படி வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, எப்படி நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும், இதனால் என்ன பெனிஃபிட் ஏன்னா பார்த்தீங்கன்னா இது வந்து நார்மல் கன்ஸ்ட்ரக்ஷனை விட இது கொஞ்சம் காஸ்ட் கம்மியாக வந்து செலவாகுது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. ஸோ அது என்ன அப்படின்றதும் அண்ட் இதோட ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படின்ற டீட்டெயிலிருந்து இந்த மெட்டீரியல் எங்கே கிடைக்கும் அப்படின்ற டீட்டெயில் வரைக்கும் கம்ப்ளீட்டான இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் இருக்கும். அண்ட் இந்த மெட்டீரியல் இல்லை, பொதுவாக ஒரு மெட்டீரியல் வந்து இப்போ நம்ம வீடியோலே நிறையா பேசியிருப்போம், புது புது மெட்டீரியல் பற்றி பேசியிருப்போம். ஸோ அதெல்லாம் எங்கே அவைலபிளாக இருக்குது அப்படின்ற டவுட் வந்து ஏன்னா இப்போ நிறைய இடத்துல வந்து அவைலபிளாக இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது இதெல்லாம் வந்து பொதுவாக ஒரு மெட்டீரியல் நம்ம கேள்விப்படுறோன்னா அது எங்கே வந்து கிடைக்குன்றத ஃபஸ்ட்டு சர்ச் என்ன பண்ணலாம், எப்படி பண்ணலான்ற இன்ஃபர்மேஷன் எல்லாமே இந்த வீடியோவில் இருக்குது. ஸோ வீடியோக்குள்ள போகிறதுனால நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏஏசி அப்படின்றதுக்கான ஃபுல் ஃபார்ம் என்னன்னா ஆட்டோ கிளேவ்டு ஏரேட்டட் கான்கிரீட். ஸோ இதுதான் வந்து ஏஏசி. இந்த ஏஏசி பேனல்ன்றது வந்து என்ன அப்படின்னா இது வந்து ஒரு வால் மாதிரி ஒரு ஹைட்டுக்கு இருக்கிற பேனல். ஸோ அது என்ன அப்படின்றத கிளியராக சொல்கிறேன். அது எப்படி ஃபஸ்ட்டு மேக் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இது வந்து சிமெண்ட்டு, ஃப்ளை ஆஷு, அப்புறம் ஜிப்சம், லைம், அலுமினியம் பவுடர், அப்புறம் தேவையான அளவு வாட்டர். ஸோ இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணி இதை ஒரு மோல்டில் போட்டு அந்த மோல்டை வந்து ஸ்ட்ரீமில் பேக் பண்ண, கிட்டத்தட்ட வந்து பேக் பண்ணுறாங்க, இந்த மாதிரி தான் பண்ணுறாங்க. ஸோ அப்படி மேக் பண்ணுறது தான் இந்த ஏஏசி பேனல். ஸோ அந்த ஏஏசி பேனல் என்ன சைஸ்லலாம் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வித்து வந்து 2 feet, இது வந்து ஸ்டாண்டர்டாக இருக்குது. அண்ட் திக்னஸ் பார்த்தீங்கன்னா 2 inch, 3 inch, 4 inch வரைக்குமே இருக்குது. அண்ட் தென் வந்து ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 8 feet, 9 feet, 10 feet, இந்த மாதிரி 3 varieties வந்து இருக்குது. ஸோ இந்த டைமென்ஷனில் வந்து நமக்கு இந்த ஏஏசி பேனல் கிடைக்குது. ஸோ இந்த ஏஏசி பேனல் வந்து எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏசி பேனல் வந்து நம்ம நார்மலாக லோட் பேரிங் ஸ்ட்ரக்சரில் யூஸ் பண்ண முடியாது, ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சராக தான் யூஸ் பண்ண முடியும். லோட் பேரிங் அண்ட் ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோ மேக் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த வீடியோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் மேலே கார்ட்லேயும் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சராக தான் நம்ம இதை பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரேம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பேனலை வந்து நம்ம ஃபுல்லாக சைடில் பிளேஸ் பண்ணணும். ஸோ அப்படி பிளேஸ் பண்ணும்போது ஒரு பேனலுக்கும் இன்னொரு பேனலுக்கும் நடுவில் வர்ற கேப்பை வந்து இப்போ பொதுவாக நம்ம வந்து ஃபுல்லாக பிளாஸ்டிங் பண்ணும்போது அந்த கேப்பில் மட்டும் நீங்கள் சிக்கன் மெஷ்ஷை பிளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து அதை பிளாஸ்டிங் பண்ணணும், இல்லைன்னா கிராக் விடுறதுக்கான பாசிபிலிட்டி நிறையாவே இருக்குது. ஸோ இந்த ஒரு விஷயத்த வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனில் நோட் பண்ணிக்கணும். அண்ட் தென் அதுக்கப்புறம் 2 inches கீழே திக்னஸ், அதாவது சாரி 3 inches கீழே நீங்கள் வந்து திக்னஸ் எடுத்தீங்க அப்படின்னா அந்த பேனல் இது எல்லாமே வந்து அதை பற்றி கேள்விப்படுற ஒரு இன்ஃபர்மேஷனாக. அண்ட் 3 inches கீழே வந்து நீங்கள் பேனல் திக்னஸ் எடுத்துருந்தீங்கன்னா பைப்லைனாக இருக்கட்டும் ஆணி வந்து ஃபஸ்ட் அடிக்கவே கூடாது. 3 inches கீழே இருந்தால் ஆணி அடிக்கவே அடிக்காதீங்க. பொதுவாகவே இதில் ஆணி அடிக்கிறத முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துக்கோங்க, பட் 3 inches கீழேனா அடிக்க அடிக்காங்க என்னோட சஜஷன். அண்ட் தென் ஒரு ஸ்ட்ரிக், அதுபோல் ஸ்ட்ரிக்கர் இந்த மாதிரி வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்டு இந்த இதில் வந்து பைப் எப்படி யூஸ் பண்ணலான்னா 3 inches கீழே போயிட்டீங்கன்னா பைப் வந்து வெளியிலவே ஃபிக்ஸ் பண்ணுங்கள், பேனலுக்கு வெளியே பேனலை வந்து கார் பண்ணி உள்ளே வந்து ஃபிக்ஸ் பண்ணாதீங்க, வெளியவே வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. 3 inches மேலே போனீங்கன்னா உள்ளே வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு சின்ன ஒரு விஷயம் வந்து இதில் இருக்குது, ஏன்னா ஒன்ஸ் இந்த பேனல் வந்து கிராக் ஆச்சுன்னா ஃபுல் பேனலுமே டேமேஜ் ஆகும். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் சொல்கிறேன். ஸோ இந்த ஒரு விஷயம் மட்டும் இதில் இருக்குது. ஸோ இப்படி தான் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். இது வந்து எப்படி நார்மல் கன்ஸ்ட்ரக்ஷனை விட அதிகமாக வந்து இல்லை ஓரளவுக்கு வந்து எப்படி காஸ்ட்டு கம்மியாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு எக்ஸாம்பிள் 10x10 ஒரு வால் கட்டணும் அப்படின்னா அதுக்கு 19,000 செலவாகுது அப்படின்னா இது 11,000 தான் செலவாகும். ஏன்னா லேபர் காஸ்ட்டு ரொம்ப கம்மி. ஏன்னா ஒரு பேனலே வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு அது 2 feet நமக்கு வந்து 10x10 5 பேனலை தூக்கி வச்சோம்னா முடிஞ்சு. ஸோ அதுக்கு டைம் ரொம்ப கம்மியாகும், காஸ்ட்டு கம்மியாகும், லேபர் வந்து அதிகமாக ஒர்க் இருக்குது, அது கம்மியாகும். ஸோ இந்த விஷயம்லாம் வந்து பார்க்கும்போது இந்த மாதிரி அமௌண்ட் வந்து ரெடியூஸ் ஆகும். சிமெண்ட் இதெல்லாமே வந்து இன்னும் கொஞ்சம் கம்மியாகும். ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு அமௌண்ட் வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ இந்த மெத்தடில் தான் சரி ஓகே. இதோட ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின் திங் வந்து நார்மல் கன்ஸ்ட்ரக்ஷனோட ஃபஸ்ட்டு லைட் வெயிட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஈஸியாக வந்து இதை ஒரு டெரஸ்லேயோ இந்த மாதிரி வந்து இடத்துல நீங்கள் வந்து யூஸ் பண்ண லைட் வெயிட்ன்றதுனால. அண்ட் செகண்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி காஸ்ட் வைஸ் கொஞ்சம் கம்மியாகும். ஸோ இந்த மெட்டீரியலை எங்கே வாங்கலாம், இந்த மெட்டீரியலில் பொதுவாக ஒரு மெட்டீரியல் நீங்கள் புதுசாக கேள்விப்படுறீங்கன்னா அது எங்கே வந்து நீங்கள் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்தியா மார்க்கில் வந்து நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். இந்தியா மார்க்கில் சர்ச் பண்ண எல்லா மெட்டீரியல்ஸுமே முக்கால்வாசி அவைலபிளாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் இந்தியா மார்ட்டில் சர்ச் பண்ணுங்கள், அங்கேயே உங்களுக்கு டீலர்ஸ் கிடைப்பாங்க. அந்த டீலர்ஸ்டே லேபர், ட்ரெயின்டு லேபர் தான் பண்ண முடியும். ட்ரெயின்டு லேபர் வச்சு தான் இந்த ஒர்க்கை நம்ம பண்ண முடியும். நம்ம லேபர் வச்சு பண்ண முடியுமான்றது கிளியராக தெரியலன்னா அது கொஞ்சம் டிஃபிகல்ட். ஸோ அந்த ஒரு விஷயம்னால ட்ரெயின்டு லேபர் வச்சு தான் பண்ண முடியும். ஸோ அதனால் ட்ரெயின்டு லேபரும் அந்த டீலர்ஸ்டே கிடைப்பாங்க. ஸோ அங்கேயே நீங்கள் வந்து ஓவராலாக அமௌண்ட் வந்து நீங்கள் பேசிக்கலாம். ஸோ அவங்ககிட்டே நீங்கள் பேசி இந்த ஒர்க்கை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம்.
அண்ட் இதோட மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயின் திங் இதில் ஆணி அடிக்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட், அதை பார்த்துக்கணும். அண்ட் தென் வந்து பைப்லைன்லாம் உள்ளே வைக்கிறது வந்து கொஞ்சம் சொன்னல 3 இன்ச்சஸ்க்கு கீழேனா இங்கே பண்ண முடியாது அப்படின்ற ஒரு சின்ன விஷயம் இருக்கு. அண்ட் தென் இது போக வந்து இது வந்து ஈஸியாக உடையக்கூடிய ஒரு இது. ஸோ அதான் ஆணி அடிக்கிறத கொஞ்சம் தவிர்க்கணும் அப்படின்றது. ஏன்னா கம்பேரிட்டிவ்லி மற்ற மெட்டீரியலோட கொஞ்சம் ரொம்ப இல்லை கொஞ்சம் தான் அந்த உடையக்கூடிய தன்மை இருக்கிறதுனால நான் வந்து இதை 80% ப்ரிஃபர் பண்ணுறது ஒரு டெம்பரவரி ஸ்ட்ரக்சருக்கு நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா ஒரு ஆஃபீஸ்க்கு அப்படின்னா நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டுக்குன்ற போது நான் வந்து ஒரு 80% வேணால் சப்போர்ட் பண்ணுறேன், பட் 20% இந்த ஒரு கன்சர்ன் பண்ணிக்கணுன்றதை வந்து நான் முன்னாலே உங்கள்கிட்ட சொல்கிறேன். நீங்கள் தான் டிசிஷன் எடுப்பீங்க, பட் இருந்தாலும் வந்து இது ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனாக உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன். ஸோ இந்த ஒரு விஷயந்தான். அண்ட் இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் பற்றின இன்ஃபர்மேஷன் நம்ம சொல்லும்போது அதை பற்றின இன்ஃபர்மேஷன் நம்ம சொல்கிறோம். ஸோ அப்படி இருக்கும்போது அது வந்து மேக்ஸிமம் சில இடத்துல அவைலபிளாக இருக்கும், சில இடத்துல அவைலபிளாக இருக்காது. ஸோ தான் அதுக்கு வந்து நிறைய அதனால தான் நிறைய மெட்டீரியல்ஸ் வந்து சொல்லாமல் வச்சுருந்தோம். அப்புறம் யோசிச்சு பார்த்தா இன்ஃபர்மேஷன் நம்ம சொல்லணும், இந்த மாதிரி புதுசு புதுசாக ஒரு மெட்டீரியல்ஸ் வருதுன்ற போது அது எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆர்கிடெக்ட்ஸ், இன்ஜினியர்ஸ் அண்ட் கிளைண்ட்ஸ் எல்லாருக்குமே, என் ஸ்டூடெண்ட்டு கூட அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லணும். அண்ட் தென் அதுக்கான ஒரு ஃபைண்ட் பண்ணுற சொல்யூஷனாக இந்தியா மார்ட் இருக்குது. ஸோ அந்த ஒரு விஷயத்தையும் நம்ம சொல்லியிருந்தோம் அப்படின்றனால தான் இந்த வீடியோவில் நான் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோ. இதில் ஏதாவது டவுட் இருக்குன்னா என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வேற ஏதாவது டாபிக் பற்றின இன்ஃபர்மேஷன்னா அது என்னன்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராவது ஆர்கிடெக்டாக இருக்காங்க, இன்ஜினியர்ஸாக இருக்காங்க, ஆர்கிடெக்சர் ஸ்டூடெண்ட்டாக இருக்காங்க, இல்லை புதுசாக வீடு கட்ட போகிறாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அடுத்த உள்ள பார்ப்போம். அன்டில் தென், பை ஃப்ரம் ஆர்கிடெக்ட் லிங்கேஷ்.